வணக்கம். ஹெட்லைன்ஸ் இன் பிரேக்கிங் நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகள். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தீவிரவாத சக்திகள் கும்பல் புகுந்ததே வன்முறைக்கு காரணம். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையின் பேச்சு. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் சாதனை நிகழ்வாக ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த 101 ஜோடிகளுக்கு திருமணம். ஒரே மேடையில் நிகழ்ந்ததால் மகிழ்ச்சி. காவல்துறை குறித்து நீதி விசாரணை தேவை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகள். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது வன்முறை கும்பல் உள்ளே புகுந்து கலவரத்தை ஏற்படுத்தியதால் வன்முறை வெடித்தது என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்ததும் சென்னையில் கடந்த 23 தேதி நடைபெற்ற வன்முறை தொடர்பாகவும் போலீசார் தடியடி நடத்தியது குறித்தும் எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். அப்பொழுது பேசிய அவர், மீனவர் குடியிருப்பு பகுதியில் தாக்குதல் நடத்தியதற்கான காரணம் என்ன என்றும் அதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்றும் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தடை கோரி போராட்டம் நடத்திய மாணவர்களிடையே பல்வேறு அமைப்புகளும் சமூக விரோதிகளும் தீவிரவாத சக்திகளும் ஊடுருவி திசை திருப்பியதாக குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் விளக்கம் திருப்தி அளிக்கவில்லை என்றும் வன்முறை தொடர்பாக விசாரிக்க நீதிபதி தலைமையில் குழு அமைக்க வேண்டும் என்பது பற்றி முதலமைச்சர் பதில் அளிக்கவில்லை என்றும் கூறி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். உத்தரப்பிரதேச கிரிக்கெட் சங்க செயலாளர் ராஜீவ் சுக்லா உட்பட 6 நிர்வாகிகள் தனது பதவியை ராஜினாமா செய்தனர். லோதா தலைமையிலான கமிட்டி இந்திய கிரிக்கெட் வாரிய நிர்வாகத்தில் சீர்திருத்தங்கள் செய்வதற்கு பல்வேறு பரிந்துரைகளை முன்வைத்தது. இதனை அடுத்து பரிந்துரையை அமல்படுத்தும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் எதிரொலியாக உத்தரப்பிரதேச மாநில கிரிக்கெட் சங்கத்தின் செயலாளர் ராஜீவ் சுக்லா, துணைத் தலைவர்கள் தாகிர் ஹாசன், மதன் மோகன் மிஸ்ரா உள்ளிட்டோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர். இதில் சுக்லா ஜெயின் ஆகியோர் அதிகபட்சமாக 9 ஆண்டுகளுக்கு மேல் பதவியில் இருக்கக்கூடாது என்ற கட்டுப்பாட்டின்படியும் மற்றவர்கள் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்ற வகையிலும் விலகியுள்ளனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த 101 ஜோடிகளுக்கு ஒரே மேடையில் திருமணம் நடைபெற்றது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரில் இஸ்லாமிய அமைப்பு ஒன்று 10வது ஆண்டாக பிரம்மாண்ட நிக்கா என்னும் திருமண விழாவுக்கு ஏற்பாடுகள் செய்திருந்தது. அதன்படி இவ்விழாவில் 101 ஏழை இஸ்லாமிய ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தப்பட்டது. புத்தாடைகள் அணிந்து அலங்கரிக்கப்பட்ட மணமகன் மணமக்கள் ஆகியோர் வரிசையில் உட்கார வைக்கப்பட்டு அவர்களிடம் திருமண ஒப்பந்தத்தில் கையொப்பம் பெறப்பட்டது. பள்ளி வாசலில் நடைபெற்ற இத்திருமண விழாவில் மணமக்களின் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இத்திருமண விழாவில் மணமக்களுக்கு சீர்வரிசை பொருட்கள், படுக்கைகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இலங்கை தமிழர்கள் பிரச்சினையில் அன்னை இந்திரா காந்தி மற்றும் ராஜீவ்காந்தி மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க உளவுத்துறை CIA வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில் இலங்கையுடன் இந்தியா மிகுந்த நல்லுறவு கொண்டிருந்தது என கூறப்பட்டுள்ளது. இதே போன்று இலங்கை தமிழர் பிரச்சினையில் அவர்கள் காட்டிய அக்கறை தொடர்பான விவரங்கள் CIA அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக இலங்கை தமிழர்களின் நலனுக்காக பல முயற்சிகளை முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி மேற்கொண்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திரா காந்தியை தொடர்ந்து பிரதமராக பொறுப்பேற்ற ராஜீவ் காந்தியும் இலங்கையுடன் அமைதி ஒப்பந்தம் மேற்கொண்டதாகவும் இந்தியா சார்பில் அமைதிப்படையும் அந்நாட்டுக்கு அனுப்பி வைத்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த அமைதிப்படையால் ஏற்படும் பின் விளைவுகளை அறியாமல் குறுகிய கால நோக்கத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி செயல்பட்டார் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. காவல்துறை குறித்து நீதி விசாரணை தேவை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது காவல்துறை தாக்குதல் குறித்து நீதி விசாரணை தேவை என்று தெரிவித்துள்ளார். மேலும் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தியும் அவர்கள் மீது பொய் வழக்குகள் பதிவு செய்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், நிபந்தனைகள் இன்றி அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். வரலாறு காணாத வறட்சியை தமிழகம் சந்தித்திருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வறட்சி குறித்து தமிழக முதலமைச்சர் நிதி கேட்டுள்ளதாகவும் வறட்சி குறித்து மத்திய குழு ஆய்வு செய்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மத்திய அரசு நிவாரண நிதியாக 6450 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் இது யானை பசிக்கு சோளப்பொறி போன்றது என்று தெரிவித்துள்ளார். மார்ச் மாதம் முதல் தமிழகத்தில் கோக் மற்றும் பெப்சிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய அவர், பெப்சி கோக் உள்ளிட்ட வெளிநாட்டு குளிர்பானங்களை தடை விதிக்க கோரி கடந்த 1998 முதல் வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். ஆனால் பொதுமக்களும் மாணவர்களும் இதற்கு ஆதரவு தெரிவிக்காததை அடுத்து இந்த விவகாரம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தற்போது மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதால் மார்ச் 1 முதல் அனைத்து வெளிநாட்டு குளிர்பானங்களை தமிழகத்தில் விற்பனைக்கு தடை விதித்துள்ளதாகவும் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அவசரமாக மத்திய குழு ஆய்வு செய்ததில் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்ததாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் அவசரமாக நடத்தப்பட்ட மத்திய குழுவின் ஆய்வு விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக கூறியுள்ளார். பயிர்கள் கருகியதால் ஏற்பட்ட இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் இதுவரை 250 அதிகமான விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய குழுவினரின் ஆய்வு ஏமாற்றம் தருவதாகவும் கண்துடைப்பு நாடகமாகவும் அமைந்துள்ளதாகவும் திருப்தியளிக்கும் வகையில் இல்லை என்றும் அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். காஷ்மீரில் தொடர்ந்து பனிப்பொழிவின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. காஷ்மீர் மாநிலத்தில் பெய்து வரும் பனிப்பொழிவின் காரணமாக 4வது நாளாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. அம்மாநிலத்தில் கடந்த 1 வாரத்திற்கு மேல் பனிப்பொழிவு நிலவுகிறது. இதனால் மக்கள் வீடுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். பனிப்பொழிவால் செவ்வாய்க்கிழமையன்று மூடப்பட்ட ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலை இன்னும் திறக்கப்படவில்லை. இதனால் அடிப்படை பொருட்களை ஏற்றி வரும் லாரிகள் உள்ளிட்ட வாகனங்கள் வர முடியாததால் காஷ்மீர் மாநிலமே நாட்டிலிருந்து துண்டிக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மோசமான வானிலை காரணமாக கடந்த 3 நாட்களாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தன என்றும் இன்று இயக்கப்பட்ட சில விமானங்கள் பனிப்பொழிவின் காரணமாக தாமதமாக வந்து சேர்ந்தனவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அபுதாபி இளவரசரின் பிரம்மாண்ட விமானம் சமூக வலைதளங்களில் வீடியோவாக பரவலாக வெளியாகி வருகிறது. படுக்கையறை, பெயிண்டிங் ஹால் என பல்வேறு வசதிகளுடன் முகமது பின் ஜாயத்துக்கு சொந்தமான ஆடம்பர விமானம் டெல்லி பாலம் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்தது. அப்பொழுது விமானத்திற்குள் இருக்கும் வசதிகளை தெரிவிக்கும் வகையில் மொபைல் போனில் எடுக்கப்பட்ட 2 நிமிட வீடியோ தற்போது வாட்ஸ்அப், பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் கமல் சந்தேஷ் என்ற வார இதழுக்கான சந்தாவை பிரதமர் மோடி காசோலியாக செலுத்தினார். நாடு முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு மாறுபடி பிரதமர் மோடி தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார். ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள் குறித்து தெரிந்தவர்கள் அது குறித்து தெரியாதவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் அதிகாரப்பூர்வ இதழான கமல் சந்தேஷ் இதழை ரொக்கமில்லா பண பரிவர்த்தனை மூலம் பிரதமர் மோடி பெற்றுள்ளார். கமல் சந்தேஷ் இதழை வாழ்நாள் முழுவதும் பெறுவதற்கான சந்தா தொகையை பாரத ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் காசோலை மூலம் செலுத்தி அவ்விதழை பிரதமர் மோடி பெற்றுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு முறை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், நேற்று வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு திசை நோட்டி நகர்ந்து மன்னார் வளைகுடா முதல் வட தமிழக கடல் பகுதியில் நீடிப்பித்திருப்பதாக தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. உடனுக்குடன் செய்திகளை தொடர்பு கொள்ள www.headlinestv.in என்ற இணையதளத்தில் அணுகவும். நன்றி, வணக்கம்.